கிண்டம் பாத்தீங்கன்னு சொன்னா 100 மில்லிமீட்டர் அடேங்கப்பா வரையிலான பலத்த மழை நாடுங்களும் பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அதற்கமைய மேல் சப்ரகமு தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துடன் மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமும் மட்டக்கிழப்பு அதே மாதிரி யாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் கடும் மழை. இந்த செய்தியோடு வாசிச்சிருந்தேன், இந்த செய்தியை பேசாம பேப்பர் படிக்கிட்டே கொடுத்தது நம்ம வாசிக்க. இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெறவில்லை அலிஸ் அப்படி தெரிவித்திருக்காரு. இலங்கையை போன்றே தற்போது எந்தவித ஆதாரமின்றி சில குற்றச்சாட்டுகளை இந்தியா மீதும் கனடா முன்வைப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலிஸ் அப்படி தெரிவித்திருக்காரு. அந்த செய்தியை பேசலாம். நேற்றைய நாளை பொறுத்தவரைக்கும் அதிகம் பரபரப்பாக பேசப்பட்டது, இன்றும் அதிகமாக பேசப்பட போகின்ற ஒரு விஷயமாக மாறுகிறது. லியோ படத்தினுடைய ஆடியோ லான்ச் கேன்சல் ஆயிட்டான். ஆக லியோ திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. குட்டி ஸ்டோரி என்ன சொல்ல போறார் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் என்ன ரெடி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனா இது வந்து அதிகப்படியான மக்கள் வருவாங்க அப்படின்ற ஒரு அச்சத்தினால பாதுகாப்பு காரணங்களால இந்த நிகழ்வை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது தயாரிப்பு நிறுவனம். வேற எந்த விதமான அரசியல் காரணங்களும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அரசியல் காரணங்கள் இல்லைன்னு சொல்லும் போதுதான் சந்தேகம் வருது. ஏன்னா இது வந்து யாரையும் குறிப்பிடுவதில்லை, முற்று முழுதாக கற்பனை அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது யாரையோ குறிப்பிடுவது, கற்பனை இல்லை அப்படின்னு அர்த்தமாயிடும். இவங்க எப்படி சொல்லிட்டாங்க, அர்த்தம் வாய்ந்த ராஜா அப்படின்னு தான் கேக்குது காதல். பங்களாதேஷிடமிருந்து இலங்கைக்கு 54 வகையான அத்தியாவசிய மருந்துகள் கிடைக்க போது. ஏன்னா பங்களாதேஷிடம் வேண்டிய கடன் எல்லாம் முழுமையாக அடைச்சிட்டாங்க இலங்கை. அதனால பங்களாதேஷ் கொஞ்சம் உற்சாகமா தான் இருக்கிறாங்க. சுகாதார அமைச்சர் இப்பொழுது அண்மையில பதவி விலக போறார் போல இருக்கு, அல்லது அவரோட பதவியை எடுக்க போறாங்க போல இருக்கு. செய்திகள் வாயிலாக பேப்பர் படின்னு சொல்லியிருந்தா பங்களாதேஷ் பிரதமரிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக 54 வகையான அத்தியாவசிய மருந்து பொருட்களை இலங்கைக்கு வழங்குவதற்கு பங்களாதேஷ் தீர்மானிச்சிருக்கு. இதன்படி பங்களாதேஷ் சுகாதார அமைச்சரிடம் தலையீட்டுடன் வழங்கப்படும் இந்த மருந்து பொருட்கள் கிட்டத்தட்ட 58,307 அமெரிக்க டாலர் பெறுமதியானவை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த மருந்துகள் அடுத்த வாரம் அளவில் இலங்கைக்கு கிடைக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த மருந்து தொகையில புற்றுநோய் மற்றும் சிறுநீரக நோயாளர்களுக்கு தேவையான மருந்துகளும் அடங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல தரம் குறித்து தரத்தை அறிந்து எடுங்க, பரிசோதனை செய்து பரிசோதிக்காம.